ஐயா, உங்களுடைய அந்த குரலுக்கு மைக் ராமசாமி அவருக்கு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஃபேன்ஸு, உலகம் முழுவதும் ஃபேன்ஸ் இருக்காங்க. முக்கியமாக நம்ம திருவாரூர் ஆழித்தேரை பற்றி தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே உங்களை பற்றி தெரிஞ்சிருக்கேன். ஏன்னா கிட்டத்தட்ட 37 வருஷமாக இருக்கீங்க. இந்த சப்போர்ட்டு, இந்த மக்களுடைய சப்போர்ட்டு, சோசியல் மீடியாவோட சப்போர்ட்டு, யங்ஸ்டர்ஸோட சப்போர்ட்டு, முக்கியமாக அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளோட சப்போர்ட்டு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்திருக்கு, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அந்த சப்போர்ட் எப்படி பார்க்குறீங்க? அது எப்படின்னா, பரம்பரை உள்துறை ட்ரஸ்டி ராம்பி தியாகராஜன் அவங்க சித்தப்பா தான் சின்னையா ஆடி ஓட்டினார். இப்போ வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக டாப் டு பாட்டம் எல்லாமே வந்து தெப்பது முதல் வரைக்கும் முடிகிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸ் இருந்துட்டு ஒரு ஸ்ரீதுரையா தான் மேற்பார்வையில் எல்லாம் நடக்கிறது. சின்னையா இப்போ இவரையும் சின்னையா தான் சொல்லுவோம், அவரையும் ஆடி ஐயாவையும் சின்னையா தான் சொல்லுவோம், இவரையும் சின்னையா தான் கூப்பிடுவோம். அவர் வந்து ராப்பகல் பார்க்காம அதில் தொண்டு பண்ணுறாரு. என்னை வந்தால் நீ சொல்லு, என்னை பாரு அப்படின்னு சொல்லுவார். வேற என்ன, அதை ஒரு நடவு கூட கடிஞ்சின்றது கிடையாது. இன்ன வரைக்கும் நம்ம அதெல்லாம் பார்த்து எல்லாம் ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கறதுனால அங்க ஒவ்வொருத்தரும் அதுல தொண்டர்கள் முட்டுக்கட்டை தூக்குறது, ஐயப்பன்லேருந்து சரி முட்டுக்கட்டை தூக்குறது, ஸ்லிப்பர் கட்டை தூக்குறது, அது எல்லாருமே ஒவ்வொருத்தரும் அந்த இந்த ஒரு உழவார பணிக்குழுவில் இருக்கிறவங்க தான். கருணா, ஆமா கருணா, அப்புறம் இவரு பிடி பிரபாகரன், அப்புறம் இவரு இன்னும் நிறைய பேர் எனக்கு பேர் டக்குன்னு எழுதி வச்சுக்கிறதுனால எனக்கு டக்கு டக்குன்னு சொல்ல தெரியல. அவ்வளோ பேரும் ஒவ்வொருத்தரும் அதில் அவாவாலும் இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு தேரை திருப்பும் போது ஒவ்வொரு இடத்துலையும் அவாவாலும் பார்ட் என்னவோ அதை 100% செய்யறதுனால ரெண்டாவது என்கரேஜ் பண்ணுவாங்க. எப்போது நல்லா இருக்கு சாமி, பர்டிகுலர் உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க, கூட்டு நல்லா இருக்கு சாமி அப்படிம்பாங்க. ஏன் இப்போ நீங்களே சொல்லும்போது உங்கள் குரல் கேட்குறதுன்னு சொல்கிறேன், அது வந்து எனக்கு நானும் அது தியாகராஜ சுவாமிகிட்ட மண்டகணம் கூடாது. சின்னையாலேருந்து எண்டோமெண்ட்லேயும் சரி, எல்லாருமே சப்போர்ட். ஆமாம், என்டோமெண்ட்லையும் சரி, பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ், இஓ, அவங்க மேலே ஏசி டிசி எல்லாருமே கஜேந்திரன் சார் இருந்தார், அவர் டெப்டி கமிஷனராக இருக்கார் போல இருக்கு. அவர்லேருந்து எல்லாருமே நம்மளை என்கரேஜ் பண்ணுவாங்க, நல்லா இருந்தது சாமின்னு சொல்லுவாங்க. கடைசியில் அந்த ஒன்று தான் எனக்கு அடுத்த வருஷத்துக்கு உள்ள டானிக் எனர்ஜி எனக்கு கொடுக்குறது சுவாமி தான். அது எல்லாருடைய ஒவ்வொருத்தரும் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் கூட்டு ஒரு ஆன்மீக தொண்டு அது. அதனால் அது வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அது அற்புதமான ஒரு தேரோட்டங்கிறது, அற்புதமான நிகழ்ச்சி லைஃப்பில், அது மறக்க முடியாத நிகழ்ச்சி, அருமையான நிகழ்ச்சி. சூப்பர்யா, ஓகே கரெக்டா.